எல்லாரும் கேட்குறாங்க, சிங்கப்பூலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன், அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லாரும் பேசிட்டாங்க, அந்த ஆங்கர் வந்து சிங்கப்பூலி என்ன கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கல் கறி மாட்டிக்கல, அப்போ நாக்கு வந்து தொலைவிட்டுருக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்பூலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களே இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு. ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபினாமினல். ஐஸ்வர்யா கிருஷ்ணத்தை யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சிங்கம்புலி அப்படின்றாங்க, நம்மளும் நீ தெரிஞ்சுக்கங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரை வச்சும் ரெட்டுன்னு ஒரு படம், அப்புறம் சூர்யா வச்சு மாயாவின்னு ஒரு படம், அப்புறம் ஏவிஎம் தயாரித்த பேரழகன் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன், வெற்றி பெற்ற ரேணி உண்டாங்கிற படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன், சுந்தர் சார்ட்ட 8 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன், சுந்தர் சார்ட்ட 14 படம் அஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கேன், பிதாமகன் நான் கடவுள்ன்ற நேஷனல் படத்தில் எல்லாம் நான் தான் கோ டைரக்டராக இருந்திருக்கேன். இதுதான் என்னோடய சின்ன விளம்பரம். ஏன்னா நானும் சொல்லலைன்னு வச்சுக்க, அடுத்த பஞ்சம் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதை சொல்லிட வேண்டியதான். இப்போ சில பேர் தன்னை பற்றி சொல்லித்தானே, இப்போ ஒரு கரெக்டாக ஒரு மேடையை பயன்படுத்துகிறாள் அண்ணன் பவர் அண்ணன் மேடையை பயன்படுத்தினார் வருங்க, அது மாதிரி தான் கூப்பிட்றான் தாள் அப்படின்ற மாதிரி. எங்கள் அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க. நான் நாளைக்குனர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே அவர் இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியகாரா அப்படின்னார் அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும். ஸோ ஜேவி மீடியா ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜேவி சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு, நல்லா கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சினாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கலாது, வேணாடா எல்லாரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாம் வாடா அப்படின்னாரு. இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையாக இருந்தேன். அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. அவர் நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை என பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதை தூசி தட்டி சொல்லான்னா மறுபடியும் இவர் தட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த கிரஞ்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 ஹவர் கதை சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும் என்னை விட அவருக்கு எல்லா வருஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வருஷன் இல்லை தெலுங்கு அப்படிம்பாரு, அவ்வளோ ஓஷன் கிரேட் ஆச்சு. அவர் சொல்லுவார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான், டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ கடப்பா இனி எழுதிட்டுருக்கல, இதே எல்லா வருஷன் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீ விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.